Hello friends, நான் சந்திரேஷ் அண்ட் நம்ம சேனல்ல டிஃப்ரெண்டான திங்ஸ் டெக்ஸ் டிஃப்ரெண்ட் இதெல்லாம் நம்மளுக்கு தோணும் அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரிசர்வ் வாயர் அதை பற்றி தான் பார்க்குறோம். அண்ட் இந்த வீடியோ கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் இந்த வீடியோ கன்சிடர் பாருங்க. ஸோ வீடியோ பிடிச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். அர்மேனியாவில் இருக்க கெச்சட் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் பிரசன்ட் ஆயிருக்கு. அண்ட் இந்த டேம் பத்தி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டேம் வந்து எது கட்டப்பட்டாங்க அதாவது இந்த ரிசர்வ் எது கட்டப்பட்டாங்க கெச் அரக் அப்படிங்கிற இதுக்காக கட்டப்பட்டாங்க அண்ட் இதோட டெப்த் பார்த்தீங்கன்னா 20 மீட்டர்ஸ் அண்ட் இதோட கெப்பாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 0.023 கியூபிக் மீட்டர்ஸ் அண்ட் இதோட ஏரியா அதாவது பரப்பளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 145 இருக்குது. எல்லாரும் யோசிப்பீங்க, என்னடா அது எல்லா டேமையும் ஒரு நார்மலான டேம் தான் எடுத்துட்டு வந்து காட்டியிருக்கேன், இதுல என்னடா இருக்கு டிஃப்ரெண்ட் அப்படின்னு யோசிப்பீங்க. நான் டிஃப்ரெண்டாக பார்த்தது இந்த டேமில் ஃப்ரெண்ட்ஸ், டேமில் இருக்க ஒரு ஸ்பில்வே கிட்ட தான் எனக்கு டிஃப்ரெண்டாக தெரிஞ்சு. அண்ட் இந்த ஸ்பில்வே கிட்ட இருக்குன்னா பாருங்க, ஸ்பில்வே அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த ஸ்பில்வே எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ டேமில் வந்து நிறைய அளவு டேம் அளவை தாண்டி நிறைய தண்ணி சேர்ந்துச்சு. அண்ட் இந்த தண்ணியால நம்ம டேமுக்கு நிறைய டேமேஜஸ் உருவாகலாம். அண்ட் இந்த டேமேஜஸை தடுக்கிறதுக்காக இந்த வாட்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க, அதாவது ஸ்பில்வே டெக்னாலஜினால இந்த வாட்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க. சிம்பிளாக சொல்லலாம், இந்த ஸ்பில்வே அப்படிங்கிறது எக்ஸஸான வாட்டர் ரிலீஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்பில்வே. இந்த ஸ்டார் ஷேப்போட ஸ்பில்வே டிசைன் எங்கிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்புல் அதாவது சுழல். இந்த சுழல் என்ன பண்ணுன்னா, சுற்றி இருக்க தண்ணியெல்லாம் அந்த சுழல் நடுவில் இழுத்துட்டு போயிடும். அந்த ஒரு கான்செப்ட் தான் இந்த ஸ்டார் ஷேப் ஸ்பில்வே இம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டார் ஷேப் ஸ்பில்வே பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மான்ஸ்டர் பேர் என்னன்னா கரிப்டஸ். அண்ட் இது வந்து கிரீக் மெத்தாலஜியில இந்த மான்ஸ்டர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மான்ஸ்டரோட ஒர்க்கே ஒரு சுழல் உருவாக்குறது தான். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டேமுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு யார் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு பேங்க் தான் இந்த டேமுக்காக இரிகேஷன் அண்ட் சேஃப்டி மெஷர்ஸ்க்காக இந்த டேமுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட $6.75 million இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா May 24, 2010 தான் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்காங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் இந்த ஸ்டார் ஷேப் ஸ்பில்வேயை உருவாக்குச்சு. எல்லா ஒரு புது புது இன்வென்ஷனுக்கும், ஒரு மிகப்பெரிய ஆர்கிடெக்டா இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய இன்வென்ஷனா இருந்தாலும் எல்லா இன்வென்ஷனுக்கும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அதாவது ஒரு மைனஸ் அண்ட் பிளஸ் இருக்கும். அந்த மாதிரி இந்த ஸ்டார் ஷேப் ஸ்பில்வேக்கு ஒரு பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்கேட்டட் ஸ்பில்வே தான். அதாவது கேட்டட் ஸ்பில்வேனா நம்ம வேணுங்கிறப்போ வாட்டரை கேட் வச்சு நம்ம ரிலீஸ் பண்ணும்போது வாட்டர் ரிலீஸ் ஆகும். இது வந்து அன்கேட்டட் ஸ்பில்வே அப்படிங்கிறது, அந்த லெவலுக்கு மேலே வாட்டர் போச்சுன்னா தானாக வாட்டர் வந்து ஃப்ளோ ஆயிடும், அதே இந்த அன்கேட்டட் ஸ்பில்வே. அண்ட் இதோட மைனஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த அன்கேட்டட் ஸ்பில்வேனால வந்து தேவையான அளவு வாட்டர் ரிலீஸ் பண்ண முடியல, அதான் இந்த ஸ்டார் ஷேப் ஸ்பில்வேயோட மிகப்பெரிய மைனஸ். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ டிஃப்ரெண்ட்டான டெக் பற்றி நம்ம சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த வீடியோஸை பார்க்கலன்னா மறக்காமல் போய் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டெக்னாலஜி ஒரு டிஃப்ரெண்ட்டான டெக் இப்போ உங்களை வந்து பார்க்குறேன். அண்ட் நம்ம சேனல் இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்கோம், இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணலாம், நிறைய பேர் ஃபாலோ பண்ணிடுங்க. அண்ட் இன்னொரு நல்ல வீடியோ உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.